தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கோடை காலத்தில் தீ விபத்து போன்ற அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுக்க வேண்டும், அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவு. கோதுமை கையிருப்பு மற்றும் ஏற்றுமதி குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு. போதிய அளவில் உணவு தானியங்கள் மற்றும் வேளாண் பொருட்கள் உற்பத்தி செய்வதை உறுதிப்படுத்த அறிவுரை. மின்சார உற்பத்திக்கு தேவையான நிலக்கரியை உடனடியாக இறக்குமதி செய்ய வேண்டும், மாநில அரசுகளுக்கு மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் அறிவுறுத்தல். பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கான பொது நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் வரும் 22ஆம் தேதி வரை நீட்டிப்பு, தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடக்கம், 955,000 மாணவ மாணவிகள் பங்கேற்பு. இலங்கையில் அரசு பதவி விலக கோரி நாடாளுமன்றத்திற்கு வெளியே பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம், கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்த காவல்துறையினர்.